இருக்கீங்க ரொம்ப நாள் அப்புறம் ஒரு vlog தியோட 5th birthday சோ இது வந்து ஆகஸ்ட் 24th அன்னைக்குல நடந்த ஒரு விஷயம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல என்னால போஸ்ட் பண்ணவே முடியல ஆனாலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தியோட 5th vlog birthday vlog போடுங்க ஏன்னு போடலன்னு சோ திஸ் இஸ் இட் இப்போ என்னன்னா தியோட பர்த்டே 12 o'clock நைட் 12 o'clock நான் ப்ரிப்பேர் பண்ண நான் பேக் பண்ண கேக்கு தான் அவள் கட் பண்ணணும்னு நான் நினச்சேன் ஸோ நைட் 12 o'clock அவளுக்கு பர்த்டே ட்ரெஸ் பண்ணி நாங்கள் வந்து நைட்டு நாங்கள் ஒரு எங்கள் ஃபேமிலி மட்டும் நாங்கள் நாங்கள் மட்டும் சேர்ந்து என்ன பண்ணோம் அவளுக்கு கேக் கட் பண்ணோம் எனக்கு என்னன்னா நான் பேக் பண்ணாதை வந்து அவள் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை என்னதான் நம்ம வந்து பேக்கரியில் வாங்கினாலும் நம்மளே ஆசையாக செஞ்சு அவளுக்கு நம்ம பொண்ணுக்கு டாட்டருக்கு யார் நம்ம கொடுக்கறது அது ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு அம்மா அப்பாவால் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியும் ஸோ சேம் அதே தான் நான் ஸோ அந்த 12 o'clock செலிப்ரேட் பண்ணது வந்து ரொம்ப இன்னும் மறக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ இது எப்போன்னா பர்த்டேக்கு முதல் நாள் ஆக்சுவலாக எங்களுக்கு பர்த்டேக்கு முதல் நாள் ஜும்மா ஃப்ரைடே ஸோ நல்ல டைம் இருந்துச்சு எங்களுக்கு அவள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு லாஸ்ட் டைம் மாதிரி ரொம்ப நிறைய பேரை கூப்பிட முடியல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வெஜன் தேர்ட் வைவ் போயிட்டுருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் ஃபேமிலிஸ் கூப்பிட்ருந்தோம் ஒரு 3 ஃபேமிலிஸ் கிட்டலாம் கூப்பிட்ருந்தோம் ஸோ அதே மாதிரி டெக்கரேஷனும் எதுக்கு 3 ஃபேமிலிஸ் தானேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணியாச்சு ரொம்ப டிஷ்ஷஸும் கம்மி பண்ணிட்டேன் லாஸ்ட் டைம் இல்லை ஸோ இந்த பலூன் கார்லண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு த்ரெட்டை வந்து அந்த ஃபஸ்ட் எண்டில் வந்து நாட் பண்ணிக்கோங்க அப்புறம் 2 பலூனாக பேர் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு பலூனாக அப்படியே வச்சுட்டே வந்துட்டு த்ரெட்டை வந்து இந்த ரைட் சைடு ஒரு ஃப்ளிப்பு லெஃப்ட் சைடு ஒரு ஃப்ளிப்பு அவ்வளோதான் ஸோ இது ரொம்ப ஈஸி இந்த பலூன் கார்லண்ட் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பலூன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ பாருங்கள் நாங்கள் பலூன்ஸ் வந்து ஒரு 100 பலூன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே இன்னும் ரொம்ப கிராண்டாக இருந்திருக்கும் நம்ம வந்து சிம்பிளாக தான் அந்த தடவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பிளான் ஸோ வந்து சிம்பிள் பட் பெஸ்ட்டாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்படி இந்த அளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி முதல் நாளே வச்சிட்டோம் ஸோ தீம் என்ன அப்படின்னா எல்லோ சன்ஷைன் ஸோ எல்லாமே எல்லோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி தியோக்கு வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி கேக்லேருந்து எல்லாமே ஓகே எல்லோ கலரில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி தீம் செட் பண்ணியிருந்தோம் இது வந்து முத நாள் நைட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஓகே இதுதான் பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு எப்படி இருக்கு பேக்ரவுண்ட் ஓகேவா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தியோவும் சரி ஃபிஜோவும் சரி டெக்கரேஷன்லாம் பார்த்தோன்னே பர்த்டே மோட்குள்ளே போயிட்டாங்க ஸோ பர்த்டே டே வந்துடுச்சு ஸோ இன்னைக்கு தான் 24th August ஸோ தியோ வந்து ரெடி ஆகிட்டா நான் சொன்ன மாதிரி அவளுக்கு வந்து எல்லோ காம்பினேஷனில் தான் ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி ஃபேமிலிஸ் எப்படி கூப்பிட்ருந்தோன்னா நான் சொன்னேன்ல ரொம்ப கம்மியாக தான் கூப்பிட்ருந்தோம் 3 ஃபேமிலிஸ் கிட்ட ஸோ யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு பாகிஸ்தான் ஃபேமிலி அப்புறம் தமிழ் ஃபேமிலி அப்புறமேட்டு ஒரு கல்கட்டா இந்தியாவில் கல்கட்டாலேருந்து ஒரு ஃபேமிலி ஸோ அவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க நைபர்ஸ் தான் ஸோ அவங்கெல்லாம் தான் வந்திருந்தாங்க பார்ட்டிக்கு எல்லாருமே ஸ்லோவாக வந்துகிட்டே இருந்தாங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம் ஓகே எல்லோரும் வரணும் அப்படின்ட்டு அப்போ இன்செப்ஷன் மூவி வேறு போயிட்டு இருந்துச்சு எத்தனை தடவை வேணாலும் இன்செப்ஷன் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஸோ அதை பார்த்துட்டே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக எல்லாருமே ஒரு 6:00 to 7:30 வந்துட்டாங்க எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க கிஃப்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டாங்க ஸோ தியோ பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருந்தா என் பக்கத்தில் இதுதான் அவளோட பர்த்டே சூட் அப்புறம் இது அவளோட பர்த்டே கேக்
ஸோ பர்த்டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து மேங்கோ கேக். கேக் எப்படி இருக்கு சொல்லுங்க. என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சுன்னா, கட் பண்ணும்போது அவளே சாங் வந்து பாட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா நாங்க மியூசிக் தான் பிளே பண்ணிருந்தோம். அவளே பாடினவுன்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே அவளே பாடுறான்னு சொல்லிட்டு எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. அந்த மூமெண்ட் வந்து கரெக்டா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவளை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அவள் எவ்வளோ ஹாப்பியா. ஒரு சின்ன குழந்தை வந்து அவளோட ஹாப்பினஸ் வேற என்னவா இருக்க முடியும். பெரிய நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நிறைய நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனா இந்த மாதிரி குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து இது இதுதான் ஹாப்பினஸ். ஸோ அவ ரொம்ப ஹாப்பி அன்னைக்கு. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து அவளுக்கு ஒரு விஷ் பண்ணி ஒரு நோட் எழுதியிருந்தாங்க பேப்பர்ல. இந்த மாதிரி இப்பெல்லாம் யாரும் எழுதுற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. இந்த காலத்துலேயும் நோட் வந்து பேப்பரில் ஹேண்ட் ரைட்டனாக எழுதுறது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அதை பார்க்கறதுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ கிஃப்ட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் தான் கொடுத்தோம், அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாவா எல்லாரும் என்ன பண்ணாங்க, தியோக்கும் கொடுத்தாங்க, ஓகே ஃபிஜோக்கும் கிடச்சிச்சு நிறைய கிஃப்ட்ஸு. மீன் வாயில் நானும் என்ன பண்ணேன், தியோ கிட்ட இருந்த கேக்ஸ்லாம் எடுத்து எடுத்து வாயில் போட்டுட்டேன். வேற என்ன பண்ணேன், நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது வாயில் எடுத்து போ சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. தியோட டார்கெட் என்னன்னா கிஃப்டை வாங்கி வச்சுட்டு அதை அப்பவே ஓபன் பண்ணணும். ஸோ அவள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஃபேமிலி நாங்கள் ரொம்பவே ஹாப்பி, கெஸ்ட்டும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இப்படி ஒரு மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு கெட் டுகெதர் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அன்னைக்கு நைட் டின்னருக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் சிக்கன் செட்டிநாடு, அதுக்கப்புறம் கீ ரைஸ், அப்புறம் சப்பாத்தி. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. சப்பாத்தியும் மட்டன் சுக்கா அப்புறம் கீ ரைஸ் செட்டிநாடு சிக்கன் நல்லா இருந்துச்சு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த டே இப்படி தான் போச்சு. வீடியோஸ் வந்து வீடியோ இவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே கான்ஸ்டண்ட்டாக நான் வீடியோ போடுறேன். பெயிண்டிங்ஸாக இருந்தாலும் சரி வ்ளாகாக இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ளாக்ஸோ இல்லை கிராஃப்ட்ஸ் பெயிண்டிங்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.
ஸோ என் கூட இவ்வளோ நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணதுக்காக, வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. ஸோ சி யூ இன் அதர் வீடியோ. டேக் கேர், பை பை, ஸ்டே சேஃப்.